ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தி ஆறு ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு சாலமோன் வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதலை அருளினார் அவருக்கு தோத்திரம் சாலமோன் தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இலைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு தோத்திரம் கர்த்தாவே பரிசுத்தம் உள்ளவரே மகிமையானவரே உண்மையானவரே கிருமை நிறைந்தவரே வல்லமை உள்ளவரே காரியங்களை மாற்ற வல்லமை படைத்தவரே இந்த அதிகாலை வேளையிலே ஓய்வு நாளிலே இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உண்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இலைப்பாறுதலை அருளப்பண்ணினார் அவருக்கு தோத்திரம் என்று சாலமோன் கூறுகிறார் கத்தாவே தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலரினுடைய வரலாறை சாலமோன் சற்று நேரம் ஒரு படம் போல பார்க்கின்றார் இஸ்ரவேலர் மோசையின் காலத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் குடுங்கோல் ஆட்சிக்குட்பட்டிருந்தார்கள் பிள்ளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உரிமையேற்றிருந்தார்கள் பலவிதமான உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் மக்கள் வேதனைப்பட்டு தங்கள் ஜீவனை கசந்து போகும் அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிறகு நாற்பது ஆண்டு காலம் அவர்கள் நாடோடிகளாக இருந்தார்கள் நிலையற்றவர்களாய் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது பிறகு அவர்கள் காணாமலே வந்து குடியேறினார்கள் அங்கே வந்த பிறகும் அவர்களுக்கு பல்வேறு விதமான போராட்டங்கள் அண்டை நாடுகளிலே உள்ள அரசர்களோடு சண்டைகள் சச்சரவுகள் கோத்திரங்களுக்குள்ளேயே பலவிதமான பிணக்குகள் பிரச்சனைகள் என்று இருந்தன பிறகு நியாயாதிபதிகளின் காலத்திலே அவர்கள் ஒருவரை ஒருவர் கடவுளை விட்டு பிரிந்து அந்நிய தெய்வங்களை வணங்கினதினாலே கையிலும் பிலிஸ்தியர் கையிலும் எமோரியர் கையிலும் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள் பிறகு அரசர்களின் காலத்திலேயும் அவர்களுக்கு அவ்வளவு நிம்மதியும் சமாதானமும் இல்லை ஏனென்றால் சவுலின் காலத்திலும் சரி தாவீதின் காலத்திலும் சரி பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் இருந்து கொண்டே இருந்தது அன்றவரே இப்படி பயங்கரமான ஒரு கடவுள் கூட இருந்தார் கடவுளுடைய கிருவை இருந்தது கடவுளுடைய ஆசிர்வாதம் இருந்தது கடவுள் அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார் கடவுள் அவர்களை பாதுகாத்தார் ஆனாலும் மக்கள் ஒரு நிம்மதியாக இல்லாதபடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று அரசியல் பிரச்சனை அல்லது பொருளாதார பிரச்சனை அல்லது சண்டையினாலே ஏற்படுகிற வறுமை பிரச்சனை அல்லது பலவிதமான பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சமாளித்து அப்படியே காலம் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் கத்தாவே இப்பொழுது சாலமோன் சொல்கிறார் நான் அரசனான பிறகு நான் இந்த நாட்டுக்கு பொறுப்பாளனான பிறகு என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்த பிறகு தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு இலைப்பாறுதலை கொடுத்தார் பரிசுத்தம் கர்த்தாவே இப்படிப்பட்ட இலைப்பாறுதலை தந்து எங்களை ஆற்றி தேற்றி நாங்கள் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நீர் குடித்து வாழ்வது போன்ற நிம்மதியான ஒரு வாழ்க்கை தருவது உங்களுடைய கிருபை கர்த்தாவே உலகம் முழுவதும் பலவிதமான காரியங்களினாலே அன்ரெஸ்ட் பலவிதமான பிரச்சனைகளினாலே அன்டகரிஸ்டிக் ஸ்பிரிட்டோடு ஒருவரை ஒருவர் விரோதித்து கடித்து குதறி கேடுகளை உண்டாக்கி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இசரவேலுக்கு இலைப்பாறுதலை கொடுக்க பண்ணினார் அண்டவரே இந்த பெரிய வாக்கு தத்துவத்தை சொன்ன வார்த்தையை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு உண்மை நோக்கி பார்த்து உண்மை கெஞ்சுகிறோம் கர்த்தர் நல்லவரும் கர்த்தர் கிருபி நிறைந்தவரும் கர்த்தர் வழி நடத்துகிறவருமாய் இருந்து இம்மட்டும் எங்களை தாங்கி பாதுகாத்து பலப்படுத்தி வந்திருக்கிற மகாபிரிய தயவக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் எங்களை முடிசூட்டி வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அலைக்கழிப்பின் ஆண்டு ஆண்டவரே அங்குமிங்கும் அலைந்து திரிந்து பலவிதமான வேதனைகளையும் மரணங்களையும் கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்து கொண்டிருந்தோம் சுவாமி ஆனால் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே எங்களுக்கு இன்னைக்கு இடைப்பாறுதலை தந்து சமாதானத்தோடு நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்யவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கருவித்தாரோம் அண்டவர் இந்த நாளிலும் பலவிதமான மன வேதனைகளினாலும் கண்ணீரினாலும் கலந்திருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி நிறைய இளம் பெண்கள் பருவ வயதை அடைந்து அவர்கள் பதினெட்டு வயது அடைவதற்கு முன்னதாகவே பலவிதமான பயங்கரமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை அவர்கள் சந்தித்து ஆண்டவரே பிள்ளைகளை சுமக்கிற தாய்மார்களாக இருக்கிறார்கள் சுவாமி அந்த இளம் வயதிலே அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை சுவாமி பல வகையான இக்கட்டுகளை அனுபவிக்கிறார்கள் சுவாமி அது மாத்திரமல்ல ஆண்டவரே பல பெண்கள் தங்கள் வேலை செய்கிற இடங்களிலேயும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் முழுமையாக என்ஷூர் ஆகாமல் இருக்கிறது சுவாமி அது மாத்திரமில்லை ஆண்டவரே இதோ பல இடங்களிலே மக்கள் சிறு பையன்கள் கூட பலவிதமான பாலியல் தொந்தரவுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஆண்கள் ஆண்களாலும் ஆண்கள் பெண்களாலும் பல இடங்களிலே இப்படிப்பட்ட துன்பங்களை துயரங்களை வேதனைகளை மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சுவாமி இளம் வயது இன்பமாக இல்லாமல் இளம் வயது ஆசீர்வாதமாக இல்லாமல் பலருடைய வாழ்க்கையில் நரகமாக மாறிப்போயிருக்கிறது சுவாமி காதலினாலே ஒருவரை ஒருவர் விரும்பி தங்களுடைய இளமையை போக்கடித்து பலவிதமான அழுத்தங்களோடு பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்ல முடியாமல் பல வகையான கலக்கங்களோடு வாழ்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி திருமணம் முடித்த பிறகு மனம் முறிவாகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அண்டவரு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள் இருக்கிறார்கள் அரேஞ்சு மேரேஜஸும் உடைந்து போகின்றன ஆண்டவரே காதல் திருமணங்களும் உடைந்து போகின்றன பல வகையான இக்கட்டுகளை மக்கள் அனுபவிக்கிறார்கள் சுவாமி அது மாத்திரமல்ல தீராத வியாதியினாலும் விற்கனங்களினாலும் பல போராட்டங்களினாலும் குடும்பங்களிலே உள்ள பொருளாதார சீரழிவுகளினாலும் பலர் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அண்டவரே இழைப்பாறுதலற்ற ஒரு சூழல் எங்கள் குடும்பங்களிலே இருக்கின்றன எங்கள் சபைகளிலே இருக்கின்றன எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றன எங்களுடைய சமுதாயங்களிலே இருக்கின்றன சுவாமி விவசாயிகளுக்கான உரிமைகள் இன்னும் கிடைக்காமல் அவர்கள் பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி அண்டவரே பழைய நாட்களிலே இருந்தது போல பூர்வ நாட்களில் இருந்தது போல அன்பு சமத்துவம் சாந்தம் பகிர்வு எல்லாரையும் சமமாயும் நடத்தல் என்கின்ற அந்த ஈகாலிட்டேரியன் பிரின்சிபிள்ஸோடு எங்களுடைய சமுதாயம் எப்பொழுது மாறும் ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் அனைவரும் ஒரே நிலையை அடைவோம் சுவாமி பணம் பெருத்தவர்கள் பணக்காரர்களாகி கொண்டே போகிறார்கள் ஏழைகள் சுரண்டப்பட்டு கொண்டே போகிறார்கள் அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படுகின்றன அநேகருடைய தொழில்கள் நசிந்து போகின்றன ஆண்டவரே இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய சிறு தொழில் மக்கள் தங்களுடைய தொழில்களை விட்டார்கள் சுவாமி பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தவங்க ஆள் கிடைக்காமல் மூடிவிட்டார்கள் சுவாமி அதே போல் ஆண்டவரே சின்ன 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 தொழில்களாக இருந்தவர்கள் சிறு சிறு கடை வியாபாரிகளாக இருந்தவர்கள் ஆண்டவரே வண்டி ஓட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் சுவாமி டிரைவர்ஸ் தங்களுடைய வேலை இல்லாதனாலே வண்டியை ஓடாதனாலே குடும்பம் எப்படியோ நடக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு வேலையிலே போய் சேர்ந்து எப்படியோ தங்கள் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இன்னும் சுவாமி பலருக்கு வந்து ஹெல்த் ஹசார்ஸ் இருக்குது சுவாமி வேலை செய்கிற இடங்களிலே பலவிதமான சுகக்கேடுகளும் அவருடைய உடல்நிலையை கெடுக்கக்கூடிய பல்வேறு விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே இழைப்பாறுதலை கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு இழைப்பாறுதலை தரப்பண்ணினார் என்ற இந்த வார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது சாலமோன் எவ்வளவு ஒரு நன்றி உள்ளதைத்தோடு சொல்லியிருப்பான் அவனுடைய வாழ்க்கையிலே மக்கள் அடைந்த அனைத்து துன்பங்களும் துயரங்களும் அப்படியே ஒரு படக்காட்சி போல் வந்திருக்கும் சுவாமி நாங்களும் கூட எத்தனை இடுக்கண்களை சந்தித்து வந்தோம் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்து வந்தோம் எவ்வளவு கேடுகளை சந்தித்து வந்தோம் எவ்வளவு கஷ்டமான சூழல்களிலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம் ஆனால் கத்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி இருக்கிற மகாபுரிய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மாலை தவிர வேறு ஒருவராலும் அந்த இழைப்பாறுதலை தர முடியாது சுவாமி பணம் இழைப்பாறுதலை தர முடியாது சுவாமி பெரிய பொறுப்புகள் எங்களுக்கு இழைப்பாறுதலை தர முடியாது ஆண்டவரே இந்த உலகத்திலே உள்ள செல்வாக்கு எங்களுக்கு இழைப்பாறுதலை ஆண்டவரே என்ன நாங்கள் இந்த உலகத்திலே அச்சீவ் பண்ணாலும் கத்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு இழைப்பார பண்ணாவிட்டால் நாங்கள் எல்லா விதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை சுவாமி ஆகவே தான் ஆண்டவரே இழைப்பாற பண்ணுகிற கடவுள் எங்களுக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய கடவுள் எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சமாதானமான சூழலை தரக்கூடிய கடவுள் எங்களோடு உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி சாலமோனைப் போல நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இழைப்பாறுதலை பண்ணினார் அண்டவரே இப்படிப்பட்ட கிருபையான ஒரு அனுபவத்திற்குள் நாங்கள் வர எங்களுக்கு கிருபித்தாரோம் சிறைச்சாலையில் இருக்கின்றவர்கள் அண்டவரே பலவிதமான இடுக்கண்களில் இருக்கிறவர்கள் வரை பல இடங்களிலே பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் இந்த அதிகாலை வேலையில் நாங்கள் நினைத்தோம் மிஸ் ஒவ்வொருவரையும் பேர்பேராக குடும்பம் குடும்பமும் ஆசீர்வாத தொழில் கொரோனாவுக்கு விரோதமான எல்லா விதமான முயற்சிகளையும் கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் கண்ணோக்கிப் பார்க்கும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் துப்புரவு தொழிலாளர்களையும் அரசாங்க பணியாளர்களையும் அரசு தலைவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் மற்ற அனைத்து மக்களையும் விட பரிசோதனைக்காரங்களிலே ஒப்படைக்கிறோம் ஒவ்வொருவரையும் பிற்பிறக ஆசிர்வைத்து வழி நடத்திடுறோம் அண்டவரே கல்வி கற்க முடியாமல் ஆன்லைன் கிளாஸஸுக்கு போக முடியாமல் செல்ஃபோன் கூட இல்லாமல் அநேக பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை இழப்பார்கள் படிக்க முடியாமல் போவார்கள் கல்வியும் ஒரு பாரமாகிவிடும் இனிமேல் கல்வி வந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே தகவல்களை நல்ல பிரின்சிபிள்ஸை நல்ல வேல்யூஸை கொடுக்கிறதா இல்லாமல் அவரவர்களுக்கு ஜாப் ஓரியன்டாக மணி ஓரியண்டடாக மாறுவதை நாங்கள் காணுகிறோம் சுவாமி இந்த படிப்பு படித்தால் இந்த வேலைக்கு போகலாம் இந்த வேலைக்கு போனால் இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படி தான் எல்லாருடைய படிப்பை குறித்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குதே ஒழிய ஆண்டவரே நான் நன்றாக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல சன்மார்க்கனாக இருக்க வேண்டும் சமுதாயத்திற்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் அநேகருக்கு பொதுநலத் தொண்டு செய்ய வேண்டும் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செய்ய வேண்டும் அப்படின்ற உணர்வுகளெல்லாம் கல்வி தருவதில்லை சுவாமி காம்படிட்டிவ் வேர்ல்டில் கல்வி வந்து ஒரு வியாபாரமாகிவிட்டது சுவாமி நான் இந்த டிகிரி இருக்கிறேன் இதை வைத்துக்கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி விடுவேன் அதை வைத்துக்கொண்டு என் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பேன் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் சேமித்து நான் என் குடும்பம் நன்றாக இருப்போம் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குத்தான் கல்வி காரணமாக இருக்கிறது சுவாமி அண்டவரே இதுதான் காரணம் என்றால் பணம் சம்பாதித்து குடும்பத்தில் நிம்மதியாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் தனியாக அவங்கவுங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு போயிடலாம் சுவாமி இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி எங்களுக்கு இன்னும் ஃபோகஸ்டாக எங்களுடைய வாழ்க்கையின் என்னன்னு தெரியல சுவாமி கிறிஸ்துவாகிய கடவுள் எப்படி தன்னலம் இல்லாதவராக இருந்தார் பூமியிலே உங்களுக்கு பொருளை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் ஆண்டவரே இந்த இயேசுவினுடைய போய சேராமல் அவர்கள் பலவிதமான கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி இதோ இந்த நாளிலும் சாலம் மூணு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தபொழுது செய்த ஜெபத்தில் நீண்ட ஜெபத்திலே இந்த ஒரு வார்த்தை அதிகமாய் அசைக்கிறது சுவாமி கர்த்தர் எங்களுக்கு இழைப்பாறுதலை தரப்பண்ண வேண்டும் கர்த்தர் கத்திரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தரைகளை பலப்படுத்த வேண்டும் கர்த்தரைகளுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி வேண்டி கேட்கின்றோம் இதோ இந்த ஓய்வு நாளிலும் பல்வேறு இடங்களிலே வருடத்தின் முதல் திருவிருந்த ஆராதனை நடைபெறுகிறது சுவாமி திருவிருந்தை கொடுக்கிற குருமார்கள் மாத்திரமல்ல திருவிருந்து பெற்றுக்கொள்கிற மக்களும் பாவம் அனுப்பி நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு போய் இந்த வாரம் முழுவதும் தங்களுடைய திருப்பணியை தொடர்ந்து செய்ய கருவைத்தாரோம் இயேசுவின் திருப்பெயராறு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குறிப்பாக சுவாமி இலைப்பார்தலற்று தத்தளி எண்ணங்களோடு கவலையோடு பாரத்தோடு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்தி காத்திருக்க வேண்டுமாய் திருப்பாதம் படிந்து வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன் என்று மாறாத நல்ல இரட்சகர் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இஸ்ரவேலுக்கு இலைப்பாறுதலை தரப்பண்ணினார் என்ற அந்த வாக்குப்படி நாம் இலைப்பாறுதலைய பெற்று கடவுளுடைய கிருவியினாலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழவும் அநேகரை கர்த்தரண்டை வழிநடத்தவும் திரியக கடவுள்தாமை கிருவை செய்து வழிநடத்தி ஆசீர்வைத்து காப்பாராக அமேன்